Hi friends, welcome to Marshall of the Island channel. In this channel, we will talk about a super tasty ding dong cake. The name is very funny, but the cake is very tasty, very moist, and the cream filling is very tasty. So இந்த கேக் வந்து என்னோட ஹப்பியோட பர்த்டேக்காக நான் பண்ணியிருந்தேன். இந்த கேக் வந்து ஒரு அமெரிக்கன் கன்ஃபெக்ஷனரியில் ரெடி பண்ணுற ஒரு சின்ன கேக். நடுவில் நல்ல சூப்பரான ஒரு க்ரீமி ஃபில்லிங் வச்சு சாக்லேட் கணேஷால் வந்து கவர் பண்ணியிருப்பாங்களாம்மா. அந்த கேக் தான் இது. அந்த குட்டி கேக்கோட மெகா வெர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இந்த டேஸ்டியான டிங் டாங் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கேக் செய்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் வினிகர் வந்து அந்த பாலில் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டர் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பட்டர் மில்க் தேவை. ஸோ இதை கொஞ்சம் நேரம் வச்சா இது வந்து மில்க் கர்டிலாகி நமக்கு வந்து பட்டர் மில்க் கிடச்சிரும். அடுத்ததாக இங்கே வந்து நான் 1¾ கப் அளவு மைதா வச்சுருக்கேன், 2 முட்டை, அப்புறம் சுகர், அடுத்ததாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். 1¼ கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கிறேன், 2 கப் அளவு பொடிச்ச சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அடுத்ததாக 1/2 கப் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெட்டிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பட்டர் மில்க் வந்து இப்போது மில்க் கர்டிலாகி பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக எந்த கப்பில் நீங்கள் பால் எடுத்தீங்களோ அதே கப் மெஷர்மெண்ட்டில் வந்து 1 கப் அளவு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் உள்ள தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 முட்டையும் வெனிலா எசன்ஸும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். விஸ்க் வச்சு எல்லாமே வந்து நல்லா இன்கார்பரேட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட வெட்டிங் இன்க்ரீடியன்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் ஃப்ளோரில் வந்து நம்மளோட வெட்டிங் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு ஹேண்ட் விஸ்கோ இல்லை பீட்ரோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விடுங்க. ஏன்னா சில கெட்டி இல்லைன்னா சில மாவெல்லாம் வந்து சரியாக மிக்ஸ் ஆகிருக்காது, அதுக்காக தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு 8-inch pan வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நம்மளோட பேட்டர் வந்து ஊற்றிடலாம். நல்லா ஃப்ளோயான பேட்டர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஆட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் வந்துட்டு 180°C 35 minutes நான் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அடுத்ததாக இதுக்கு நம்ம ஒரு க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ளார் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங். இதில் வந்துட்டு நம்ம எந்த விப்பிங் க்ரீமோ இல்லை க்ரீம் சீஸோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ராஸ்டிங் இது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் இங்கே நான் வந்துட்டு 1/2 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன், பொடிச்ச சர்க்கரை. அதில் 1, 2, 3, 4 டீஸ்பூன் அளவு மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் 1/2 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், லம்ஸ் எதுவும் இல்லாமல். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதை நம்ம ஸ்டவ் டாப்பில் வச்சு நல்லா வந்து சூடு பண்ணலாம். இது ஓரளவுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா கட்டியாக வந்து ஆயிரும். இங்கே பாருங்கள், இது இப்போது எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்தளவுக்கு கொஞ்சம் கட்டியானது, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதை நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இங்கே நான் ஒரு பவுலில் வந்துட்டு 120 grams அளவு சாஃப்ட் அண்ட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த மைதாவோ சுகர் அந்த இது வந்து இங்கே நல்லா கட்டியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறிடணும் பாருங்கள், இந்தளவுக்கு கட்டி ஆயிரும் ஆறினதுக்கப்புறமா. இதை வந்து இப்போ நம்ம ஃப்ளார் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இந்த சாஃப்ட் அண்ட் பட்டரில் வந்து ஃபஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மைதா மிக்ஸ் இருக்குல்லையே அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா வந்துட்டு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இது நல்லா வந்து ஃப்ளஃபியாகும். அடுத்த பேட்ச் நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 3 பேட்சை ஆட் பண்ணி நல்லா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் வச்சு விஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆயிரும். எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு பாருங்கள்.
நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. நம்மளோட ஃப்ளார் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போது நம்மளோட கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்கு, சூப்பராக பேக் ஆகிருக்கு. இந்த கேக் வந்து ரெண்டு கேக்காகவும் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து பெரிய பேன் என்கிட்ட இருந்தனால ஒரே கேக்காக வந்து நான் பண்ணிட்டேன். இதை வந்து நடுவில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக பார்த்துட்டு நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பாருங்கள், நம்ம ரெடி பண்ண கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்டாக சூப்பராக இருக்குது. மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ளார் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து போட்டுக்கலாம். நடுவில் மட்டும்தான் நம்ம இந்த க்ரீம் போட போகிறோங்கனால எல்லா க்ரீமும் நான் நடுவிலே வந்து வச்சிட போகிறேன். போட்டு நல்லா ஈவன் அவுட் பண்ணி விட்டுறலாம். இப்போது அடுத்த லேயரும் வந்து நான் மேலே வச்சிட போகிறேன். கரெக்டாக பார்த்து வச்சிடலாம். இப்போ சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த கேக் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அடுத்ததான் இதுக்கு தேவையான சாக்லேட் கணேஷ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்லாப் அளவு டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஹாஃப் கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஸ்டவ் டாப்பில் வச்சு நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் ஆறுனப்புறமா அது கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை கேக் மேலே வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுறலாம். இந்த சாக்லேட் வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, இதை ஊற்றின உடனே வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு எல்லா சைடும் ஈவனாக ஊற்றி விட்டுட்டு அந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீட் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா கட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த அதில் படுற அச்சு வந்து அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்மளோட சாக்லேட் ஊற்றி நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 1 hour அளவுக்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அது மேலே வந்துட்டு நான் எழுதுறேன். ஸோ நான் சொன்ன இல்லையா, ஹப்பியோட பர்த்டேக்காக ரெடி பண்ணி எடுத்த கேக்குங்கிறனால நான் ஹாப்பி பர்த்டே கபீர், அவங்க பேர் வந்து கபீர், அந்த மாதிரி வந்து நான் போட போகிறேன். எனக்கு வந்து கேக்கில் எழுதி அவ்வளோ பழக்கம் இல்லை. நான் 2-3 வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நான் இதுவுமே வந்து அதை கற்றுக்கலை. கேக்கில் எழுதுறது ரொம்ப ஷேக்கியாக தான் வந்து நான் எழுதுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான டிங் டாங் கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மாய்ஸ்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஓவரான ஸ்வீட்னஸ் இல்லாமல் கரெக்டான ஸ்வீட்னஸ்ஸு. இந்த சாக்லேட் கேக்கோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாக்லேட் கேக் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் வந்து கொடுக்க மறக்காதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்யூ.